இப்போ நான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதைகள், இதுதான் வெள்ளரி விதைகள். நிறைய பேர் வெள்ளரி விதைனா வெள்ளரி விதைனா என்னன்னு கேட்டிருந்தீங்க. இதுதான், இது வந்து தர்பூசணியோட விதை. ஒரு 5 இல்லை 6 முந்திரி. இப்போது நம்ம ஏன் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம் முந்திரிக்கு பதில் அப்படின்னா, முந்திரியை விட இது ரெண்டும் விலை ரொம்ப கம்மிங்க. முந்திரி இப்போ வந்து ரொம்ப விலை விற்குது இல்லையா, ஸோ அவ்வளோ போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி போட்டதை விட இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரி விதை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அசிடிட்டி அது எல்லாத்தையும் குறைக்கும். நம்ம குருமாவில் வந்து மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அப்போ அசிடிட்டி வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை அகற்ற தன்மை கூட இது கொண்டு, நம்மளோட மூளையை நல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கோம். ஸோ எல்லா விதத்துலேயும் இந்த பருப்புகள் ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் முந்திரி பருப்புக்கு பதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதை குறைச்சிக்கலாம், இதோட அளவு குறைச்சிக்கலாம். இப்போ இந்த இதோட இந்த தர்பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், இந்த முந்திரி பருப்பு, இது வந்து நம்மளோட இஷ்டம்தாங்க. நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். கூட போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து நான் சுட சுட பால் விட போகிறேன். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். மற்ற பொருட்களெல்லாம் கூட ஈஸியாக அரைஞ்சிடும், இந்த கசகசை ஈஸியாக அரையவே அரையாது. அது நல்லா மையாக அரைஞ்சதுனா தான் நம்மளோட குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ஸ்மூத்தாக நமக்கு ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து அப்போ தான் வரும். அதனால் இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போது நான் அந்த குக்கரில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு தாளிக்கிற பொருளை பார்ப்போம். இப்போ இதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, இது ஸ்டோன் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிற அந்த கல்பாசி, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் ஜாதிபத்ரி, பச்சை மிளகாய், புதினா இலைகள், நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மசாலா அதை நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஊறின உடனே, தக்காளி, காலிஃப்ளவர் பொடியாக நறுக்கினது, உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கினது. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 சின்ன பீஸ் பட்டை, 6 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 1 பச்சை ஏலக்காயிலேருந்து அரிசி மட்டும், 1 சின்ன பீஸ் ஜாதிபத்ரி, கல்பாசி இது 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை போட்டு இப்போ நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதோட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் காஞ்ச மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நாட்டு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாய்க்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு எதுவுமே தேவையில்லை, எதுவும் இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வெங்காயம், இந்த தக்காளி நல்லா மையாக வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு சிகப்பு மிளகாய் தூள், இது உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி நல்லா மையாகி கரையணும், இதில் அந்தளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட புதினா இலைகள், 1 சின்ன கொத்து புதினா இலைகள் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம். இதில் கருவேப்பிலை, மல்லி இலை அது எதுவும் தேவையில்லை, இந்த புதினா தான் அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டேன். இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் காலிஃப்ளவர் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா
அலசிட்டு எடுத்திருக்கேன் இந்த காலிஃப்ளவரை. ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தீயை கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா அதை வதக்கிக்கலாம். இந்த காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நான் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். இதை நீங்கள் வேணும்னா குக்கரை மூடி ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை இப்போ ஓப்பன் மெத்தடில் தான் குக் பண்ண போகிறேன். ஒரு மூடி போட்டு லேசாக திறந்து விட்டு மூடி குக் பண்ண போகிறேன். இப்போ இதிலிருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு காய் எடுத்து நான் அந்த மிக்சியில் அரைக்க நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதோடு போட்டு நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இது ஏன் அப்படின்னா, இந்த காய் தனியாக இந்த இது மசாலா விழுது தனியாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா நமக்கு அப்படியே ஒரு க்ரீமியாக வெண்ணெய் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நான் மையாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். நான் அதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த காய்கறி கலவையோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப்போ ஒரு கப்போ தண்ணியும் சேர்த்து இந்த மிக்சியை அலசி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, இதில் வேறு தண்ணியே இல்லை. ஸோ நமக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விட்ட போகணும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். கொதிக்க விட்டால் அந்த கசகச இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டின மாதிரி நல்லா இருக்காது. லேசாக கொதிக்க விட்டால் போகிறோம். இப்போ இது நல்லா சேர்ந்து எல்லாம் ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது வந்து எல்லா சுவையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புளிப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு விருப்பமான போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா வந்து இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சரவண பவனில் வந்து ஆப்பம் இடியாப்பமோடு கொடுக்குற அந்த குருமா மாதிரியே இருக்குங்க. அந்த ஸ்டைல் ரெசிபி இது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் வழக்கம் போல் எழுதி அனுப்புங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமான சமையல், ஆரோக்கியமான வாழ்க்கை.